வெல்கம் டு குக் வித் சார். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே ஒரு வந்து சிக்கன் கறி வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 400 கிராம் வந்து சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6-7 உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து தனி காஞ்ச மிளகாய் பொடி, அது 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், தனியாத்தூள் வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். நம்ம எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து வானலியில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அரைச்சி எடுக்கிறத எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இந்த முந்திரி பருப்பையும் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நான் வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி நம்ம வந்து தூளாக ஓட்டி இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்து வந்து அந்த தக்காளியை போட்டு அதையும் போட்டு ஓட்டிடுவோம். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த பேஸ்ட்டை. இப்போ நான் வந்து எப்படி தாளிக்கணுங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். அடுத்து காஞ்ச மிளகாய் பொடியை 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூனு தனியா பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து நல்லா எண்ணெயில் வந்து இதாகிட்டு இருக்குது, குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுருவோம். லைட்டாக பிரிச்சாப்பில் விடுங்க கொஞ்சமாக. இப்போ வந்து நல்லா எண்ணெய் கக்கி வெளியே வரும்போது இந்த நேரம் வந்து நம்ம அரைச்சி வச்சதை போடணும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். சிக்கனுக்கு அடுத்து நான் போடுறேன் உப்பு. இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுருவோம். மசாலா எல்லாம் நல்லா அதில் வந்து கலக்கிற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் வந்து இந்த மசாலாவாலேயே நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து 1 கப் தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம வேக வைப்போம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டுங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். நான் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். நம்ம வந்து கரம் மசாலா பொடி வந்து கொஞ்சம் மேலே போட்டுருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1 1/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுருப்போம், நல்லா தண்ணியெல்லாம் வத்திடும். இப்போ வந்து 1-5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சிக்கன் கறி வந்து நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்குது. இப்போயே வீடு ஃபுல்லாக கமகமான வாசனையாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.